வடக்கு கிழக்கு மாகாணத்தில் முப்படையினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் கடத்தப்படும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இவ்வாறு கடத்தப்படும் கஞ்சாக்கள் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளம் சமுதாயத்தினரை இலக்கு வைத்து விற்பனை செய்யப்படுவதாக தமிழ் தலைமைகளினால் குற்றம் சாட்டப்படுவதுடன் போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துமாறும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் யாழ் மாவட்டத்தில் கஞ்சா போதைப் பொருட்களின் கடத்தல் மற்றும் விற்பனைகள் அதிகரித்துள்ளன. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் 18 கிலோ 500 கிராம் கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேரள கஞ்சா பொதியை விற்பனைக்காக கொண்டு சென்ற போது பருத்தித்துறை கடற்படையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இவர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த 38 வயதுடைய ஒருவரும் நாகர்கோயிலைச் சேர்ந்த 27 வயதுடைய ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோலே தலைமன்னார் புகையிரத வீதி பகுதியில் ஒரு தொகை கேரளா கஞ்சா பொதிகளுடன் அப்பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று மாலை மன்னார் மாவட்ட போலீஸ் போதை ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 14 லட்சம் ரூபாய் பெறுமதியான 14 கிலோ 690 கிராம் கொண்ட கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் விசாரணைகளின் பின்னர் தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொதிகளும் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் தலைமன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.